பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவிற்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். எலிசபெத்தின் மறைவு வேதனையளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற லிஸ் ட்ரஸ் ராணியின் மறைவு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்ட இரங்கல் குறிப்பில் இரண்டாம் எலிசபெத் ஒரு சகாப்தத்தை காட்டிலும் மேலானவர் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அந்த நாட்டு தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. ரஷ்யா, உக்ரைன் அதிபர்கள், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ், போப் பிரான்சிஸ் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பலரும் இரண்டாம் எலிசபெத் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகம் ஒரு ஆளுமையை இழந்துவிட்டதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தனது தேசத்திற்கும் மக்களுக்கும் ஊக்கமளிக்கும் தலைமையை வழங்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இரண்டாம் எலிசபெத்தின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் 7 சதாப்தங்கள் நீடித்த ஆட்சியில் 15 பிரதமர்கள் மற்றும் நவீன வரலாற்றில் பல திருப்பு முனைகளுக்கு பிறகு இரண்டாவது எலிசபெத்தின் சகாப்தம் முடிவுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். 3 முறை இந்தியாவிற்கு வந்துள்ள இரண்டாம் எலிசபெத் கடைசியாக 50வது சுதந்திர தினத்தையொட்டி 1997 இந்தியா வந்தார். அப்போது தமிழ்நாடு வந்த எலிசபெத் ராணி நடிகர் கமல்ஹாசனின் மருதநாயகம் பட தொடக்க விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடன் இணைந்து பங்கேற்றார். சென்னை தரமணி எம்ஜிஆர் திரைப்பட நகரில் மருதநாயகம் திரைப்படத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் சுமார் 20 நிமிடங்கள் எலிசபெத் கலந்து கொண்டார். அப்போதைய முதலமைச்சர் கலைஞருடன் முதுபெரும் தலைவர் ஜி கே மூப்பனார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.